ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு முக்கியமான ஆர்டிகல்ஸ் வந்து பல வெப்சைட்டில் வந்து வெளியாகிருக்கு. என்ன, ட்விட்டரை வந்து எலன் மஸ்க் அவர்கள் வாங்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு செய்தியாக வந்து பார்க்கப்படுது. இது ரொம்ப காலமாகவே வந்து பேசிக்கிட்டு இருக்குது. ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து எலன் மஸ்க் வந்து ட்விட்டரை வந்து வாங்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸ் வந்து பல நியூஸ் பிளாட்ஃபார்மில் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. 44 பில்லியன் அளவுக்கு வந்து ட்விட்டரை வந்து ஓனாக வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து வெளியாகிருக்கு. ட்விட்டர் வந்து மற்ற பிளாட்ஃபார்ம் மாதிரி மிகப்பெரிய அளவு மிக பிரபலமான ஒரு பிளாட்ஃபார்ம்னு சொல்ல முடியாது. ஃபேஸ்புக்கை கம்பேர் பண்ணும்போது மிக சிறிய அளவை தான் பயனர்கள் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபேஸ்புக்கை கம்பேர் பண்ணும்போது ட்விட்டர் வந்து மிகப்பெரிய அளவு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் கிடையாது. மிக முக்கியமான பிரபலங்கள் மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக தான் இருக்குது. இதை வந்து எலன் மஸ்க்கும் யூஸ் பண்ணுறாங்க. இப்படி யூஸ் பண்ணும்போது அவரை இந்த ட்விட்டரே வாங்குகிற அளவுக்கு என்ன ஒரு நிர்பந்தம் வந்துச்சுன்னு தெரியல. ட்விட்டரோட போர்டு மெம்பர்ஸ் கூட இதை வாங்க முடியாத அளவுக்கு பல ரூல்ஸ்லாம் வந்து புதுசு புதுசாக போட்டாங்க. முன்னாடி ஒரு ட்விட்டர் கூட நம்ம பார்க்க முடிஞ்சு, இவர் வந்து ஒரு ஷேர் வந்து $54 வந்து வாங்குறதா வந்து சொல்லியிருந்தார். அதோட ஆக்சுவல் ரேட்டு வந்து $44 தான் இருந்துச்சு. எலன் மஸ்க் வந்து $54 கொடுத்து மொத்த ட்விட்டருமே வாங்குறதா வந்து இருந்துச்சு. ட்விட்டரில் வந்து ஸ்பீடமாக ஸ்பீச் இல்லை அப்படிங்கிறதுனால எலன் மஸ்க் வந்து அந்த ட்விட்டரை வந்து வாங்கி அவர் ஸ்பீடமாக ஸ்பீச் கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருந்தார். எலன் மஸ்க் அவர்கள் ட்விட்டரை வாங்குறதுக்கு வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க காரணம் என்னென்னா, ட்விட்டரில் வந்து அவருக்கு வந்து 80 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. 80 மில்லியன் ஃபாலோவர்ஸில் வந்து அவரோட ட்விட்டு ரீட்வீட் மட்டுமே 500-600 மில்லியன் அளவுக்கு வந்து போகுது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி ட்விட்டரில் வந்து மிகவும் ஆக்டிவாக இருக்கக்கூடியதான் எலன் மஸ்க் அவர்கள். எந்த ஒரு பொருளையுமே இன்ட்ரொடியூஸ் பண்ணுறது வந்து ட்விட்டரில் தான் அவர் பண்ணுவார். அந்த ட்விட்டரில் வந்து அவரோட ஃபாலோவர்ஸ் வந்து ட்வீட் பண்ணுறது, லைக் பண்ணுறது, இதெல்லாம் வந்து 600 மில்லியன் அளவுக்கு போகுது. இந்த 600 மில்லியன் அளவு வந்து சில கண்ட்ரிலே வந்து இவ்வளோ மக்கள் கிடையாது. அந்த மாதிரி அளவுக்கு வந்து அவருக்கு லைக்ஸும் கமெண்ட்ஸும் வருது. செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து எஸ்இசி வந்து எலன் மஸ்க் அவர்கள் ட்விட்டர் போடுறதுக்கு வந்து எஸ்இசி கிட்ட பர்மிஷன் வாங்குறோம். அந்த அளவுக்கு வந்து ஒரு எலன் மஸ்க் அவர்கள் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஆளாக. இவர் போடுற ஒரே ஒரு ட்விட்டர்னால ஷேர் மார்க்கெட்டே மேலே கீழே போகுது. ட்விட்டரில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த நபராக இருக்கார். இவரோட ஃபாலோவர்ஸ் மட்டுமே 80 மில்லியன் அளவுக்கு இருக்காங்க. ஒரு ட்விட் போட்டால் கூட அந்த ஷேர் மார்க்கெட்லேயே மிகப்பெரிய சேஞ்ச் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இவர் ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக ஒரு ஆள். டாக்கி கேன் பிட்காயினில் வந்து எலன் மஸ்கோட டெஸ்லா நிறுவனம் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறதா ஒரு ட்விட்டை போட்டிருந்தார். இந்த ட்விட்டை போட்டதுலேருந்து டாக்கி கேன் பிட்காயினோட மார்க்கெட் ரேட் வந்து சுமார் 10-30% வர இன்க்ரீஸ் ஆகிட்டுன்னு சொல்கிறாங்க ஒரே நாளில். பிட்காயின் அண்ட் டாக்காயின் வந்து இப்போதைக்கு வந்து என்வாயன்மெண்ட் உகந்ததாக இருக்காது அப்படின்னு சொல்லி இன்னொரு ட்விட்டை போட்டதில் அதோட ஷேர் மார்க்கெட் அதில் பாதாளத்துக்கு போயிட்டு 10-20% கீழே போயிட்டு வேல்யூ வந்து ட்விட்டரில் வந்து மிகப்பெரிய அளவு அந்த ஒரு ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. 2018 வந்து ஒரு ட்விட் போடுறாரு, டெஸ்லாவோட மொத்த பங்குலையுமே ப்ரைவேட் ஆக போகிறேன் அப்படின்னு ஒரு ட்விட்டர் போடுறாரு. டெஸ்லா வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டெஸ்லா வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்த உடனே மிகப்பெரிய அளவு ஒரு வளர்ச்சியே இருக்குது. டெஸ்லா வந்து ப்ரைவேடைசேஷன் பண்ணலை ஷேர் மார்க்கெட்ல தான் இருக்கும் அப்படின்னு ஒரு இன்னொரு ட்விட்டர் ஆள் வந்து ஷேர் மார்க்கெட்டோட மொத்தத்தையுமே ஒரு கண்ட்ரோல் பண்ண அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த அளவுக்கு மாறும்போது அவர் எப்போனாலும் ஒரு இன்வெஸ்ட் பண்ண முடியும், எப்போனாலும் அதை வந்து டீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவரோட பணத்தை வந்து மேலும் மேலும் வந்து வளர்க்குறதுக்கு வந்து இந்த ஒரு ட்விட்டே வந்து போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு இவர் வந்து ட்விட்டரில் வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கார். எல்லாத்தையுமே பார்க்கும்போது ட்விட்டரை வந்து எலன் மஸ்க் வாங்கிடுவார் அப்படிங்கிறதான் எல்லா மக்களுக்குமே ஒரு ஆர்வமாக இருந்துச்சு. ட்விட்டர்லேயும் வந்து எல்லா மக்களுமே எலன் மஸ்கில் வந்து இந்த ட்விட்டரில் ரீட்வீட் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இதை உறுதிப்படுத்துகிறமாக March 14 வந்து எலன் மஸ்க் அவர்கள் ட்விட்டரோட 9.2% வந்து வாங்குறாரு. மக்கள் எல்லோரும் ட்விட்டரை வந்து வாங்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ட்விட்டரை வாங்க ஆரம்பித்தோன்னா ட்விட்டரோட ஷேர் வந்து பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிட்டு 25 மார்ச்க்கு ஒரு ட்விட்டர் போடுறாரு. ட்விட்டரில் வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து இல்லை, இதனால் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து எல்லாத்துக்குமே கிடைக்கணும் அப்படின்னு ஒரு ட்விட்டர் போடுறாரு. எலன் மஸ்கோட இந்த ட்வீட் மூலமாக ஒரே நாளில் ட்விட்டரோட ஷேர் 30% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அந்த அளவுக்கு வந்து இவரோட ஒரு ட்வீட் வந்து ட்விட்டரில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்ல. 10% ட்விட்டரோட ஷேரை வாங்குறதுனால ட்விட்டரோட போர்ட் ஆஃப் மெம்பர் கூட இதை இவரோட அக்கௌண்ட் வந்து பிளாக் பண்ண முடியாது. டொனால்ட் ட்ரம்போட அக்கௌண்ட்டை கூட பிளாக் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ட்விட்டர்
எலான் மஸ்கோட அக்கௌண்ட்டை வந்து பிளாக் பண்ண முடியல, ஏன்னா அவர் வந்து 9.2% ஷேர் வந்து அவர் வச்சுருக்காரு. ட்விட்டரோட மேனேஜ்மெண்ட் வந்து எலான் மஸ்க் அவர்கள் வந்து மேனேஜ்மெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. ஆனால் எலான் மஸ்கில் வந்து ஜாயின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. எலான் மஸ்கோட திங்கிங் என்னென்னா மொத்த ட்விட்டருமே அவர் வேணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாரு. அந்த ட்விட்டரில் வந்து என்ன பிரச்சனை அப்படிங்கும்போது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அது எடிட் பட்டன் வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. முக்கியமாக யாரையுமே பிளாக் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சொல்கிறார். எலான் மஸ்க் ஒரு ட்விட்டரை வாங்கிட்டாரு அப்படின்னு நியூஸ் வருது. ஆனால் உங்களுக்கு ஒன்றும் டவுட் வரலாம், இவர் எதுக்கு ட்விட்டரை வாங்கணும், இவரவே ஓனாகவே ஒரு பிளாட்ஃபார்ம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். இருக்காரு சிக்னல் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் ஆரம்பிச்சு, இது அந்தளவுக்கு வந்து கொண்டு போக முடியலை. ஆல்ரெடி இவர் புதுசாக உருவாக்கி அதை வந்து மிக பிரபலப்படுத்தி கொண்டு போகிறது வந்து இப்போதைக்கு உள்ள சூழ்நிலை வந்து மிக கஷ்டமாக இருக்குது. அதனால தான் இவர் இப்போ ஆல்ரெடி மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸு வேல்டரி இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கக்கூடிய ட்விட்டரை வந்து வேணும்னா ரொம்ப வந்து அவருக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு வந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய அளவு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத நினைக்கிறாரு. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறத தாண்டி அவரோட மார்க்கெட்டிங் வந்து இதில் வந்து அதிகமான அளவு இருக்குது அப்படிங்கிறதான் ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்குது சொல்கிறாரு. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சில் வந்து ட்விட்டரில் வந்து அதிகமாக இல்லை அப்படிங்கிறது சொல்கிறாரு. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை வந்து சொல்லும்போது ட்விட்டரில் வந்து டெஸ்லாவோட காரை பற்றி ஒரு கமெண்ட் எழுதுனதுக்காக அவரே வந்து எலான் மஸ்கே வந்து பிளாக் பண்ணியிருக்காரு. வந்து அவரோட ப்ரொமோஷன்னா அவருக்கு வந்து தேவைப்படுது அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியுது. ட்விட்டரே வந்து ப்ரைவேட்டைசேஷன் பண்ணி எல்லாருமே ஃப்ரீடம் ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருந்தார். ஆனால் அதைப்படி பண்ணுவாரா அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போதைக்கு என்ன நியூஸ்னால் ட்விட்டரை வந்து சுமார் 44 பில்லியன் அளவுக்கு வந்து கொடுத்து எலான் மஸ்க் வந்து வாங்கிட்டாரு அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு வந்திருக்க லேட்டஸ்ட் நியூஸு. இனிமே வருங்காலத்தில் வந்து ட்விட்டர் வந்து ஸ்பீடமாக ஸ்பீச்சில் இருக்குமா, யாரெல்லாம் ட்விட்டரில் வந்து எதிராக பேசுகிறவங்களை வந்து பிளாக் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத வந்து இனிமே வரக்கூடிய நாட்களில் தான் நம்ம வந்து பார்க்க முடியும். நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் வந்து தெரியப்படுத்தலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.